வணக்கம். இப்போ வந்து நான் ஐஓபி ஏடிஎம்ல பணம் எப்படி டெபாசிட் பண்ணுறது, பணம் எப்படி கட்டுறதுன்றது பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது வந்து கைட்லைன்ஸ் ஆன் கேஷ் டெபாசிட் இன் கேஷ் ரீசைக்ளர். கேஷ் ரீசைக்ளர்னு சொல்லுவோம், ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்க போடுற பணம் இன்னொருத்தவங்களுக்கு ரீசைக்கிள் ஆகி பணம் எடுக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் அக்செப்டபிள் டெபாசிட், டெபாசிட் இயந்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரூபாய் நோட்டுகள் என்னென்ன அப்படின்றது. இதில் 100, 200, 500, 2000 இந்த நோட்ஸ் மட்டும்தான் போட முடியும். இதுலேயும் எல்லா ஏடிஎம்லையும் இப்போதைக்கு இந்த புது 100 ரூபா நோட் வந்து இன்னும் கான்ஃபிகர் ஆகலை. ஸோ புது 100 ரூபா நோட் வந்து எல்லா ஏடிஎம்மும் அக்செப்ட் பண்ணிக்காது. கான்ஃபிகரான ஏடிஎம்னா அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா புது 100 ரூபா வந்து செல்லாது, பழைய 100 ரூபா மட்டும்தான் செல்லும். 200, 500, 2000 வந்து செல்லும். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கார்டை வாங்கிக்கணும். என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி போட்டுருக்கு. ஃபார் த டைம் பீங், ப்ளீஸ் அவாய்ட் டெபாசிட்டிங் அதர் தேன் த அபோவ் மென்ஷன் டினாமினேஷன். ஒரு சிலர் 10 ரூபா, 50 ரூபா இல்லை பழைய 500 ரூபான்னு தாள் அதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் உள்ளே எழுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு நோட்டு திருப்பி கிடைக்காது, அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டெபாசிட் வெட் ஆர் நான் ஏடிஎம் ஃபிட் அண்ட் ஸ்டேபிள் நோட்ஸ் இன் டு த மெஷின். வெட்டுனா இப்போ மழையில் நனைஞ்சிட்டு உடனே வந்து அப்படியே போடுவாங்க. அதே மாதிரி 10 ரூபா, 20 ரூபா நோட்லாம் நான் ஏடிஎம் ஃபிட் நோட்ஸ். அதே மாதிரி ஸ்டேபிள் பண்ணதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுலாமோ இதில் போடாதீங்க, அது மாட்டிக்கும் உள்ள மிஷினில். அதே மாதிரி காயினும் எதுவும் போடாதீங்க, மிஷினுக்குள்ளே காயின் எதுவும் போடாதீங்க. சில்லற காயின் 1 ரூபா, 5 ரூபா அது மாதிரி காயின் எதுவும் போடாதீங்க. ப்ளீஸ் அவாய்ட் டெபாசிட்டிங் மோர் தேன் 100 பீசஸ் ஆஃப் நோட்ஸ் அட் அ சிங்கிள் ஸ்டெச். ஒரு வாட்டி நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு பண்டில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும், மோர் தேன் 100 பீசஸ் வைக்காதீங்க. அதே மாதிரி ப்ளீஸ் டூ நாட் லீவ் ஏடிஎம் ரூம் அன்டில் உங்கள் டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க, அடுத்த ஆள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு எப்படி பணம் வந்து போடுறதுன்றதை பற்றி. ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீனு, இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வெல்கம் டு இந்தியன் ப்ளீஸ் கார்ட்லெஸ் டெபாசிட்னு இருக்கு. கார்டு வச்சும் டெபாசிட் பண்ணலாம், கார்ட்லெஸ் டெபாசிட்டும் இருக்குது. இப்போ நான் கார்ட்லெஸ் டெபாசிட் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருக்கும், இதில் இங்கிலீஷ் கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் 10-டிஜிட் மொபைல் நம்பர். இதில் வந்து உங்கள் ஐஓபியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என் நம்பர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். இதில் வந்து பொதுவாக எல்லா பிரான்ச்சுக்கும் அக்கௌண்ட் நம்பர் எப்படின்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் வந்து அக்கௌண்ட் நம்பர் பிரான்ச் கோடு, அப்புறம் 01னா எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டு 5 நம்பர்ஸ் வந்து அக்கௌண்ட் நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கிளியர்னு இருக்கும், இதில் கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். கன்ஃபார்ம் கொடுத்த வரைக்கும் அப்புறம் என்னோட பேரும் அந்த அக்கௌண்ட் நம்பரும் காட்டும். அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் பேர் வந்து கரெக்டு, நேம் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் கொடுக்கலாம். இதில் என்னென்ன மெஷின், இந்த நோட் இந்த மெஷின் வந்து என்னென்ன நோட் அக்செப்ட் பண்ணுவோன்னு காட்டுது. 100, 200, 500, 2000. 100 பழைய 100 ரூபா நோட்டு தான் இப்போதைக்கு இந்த நோட் இந்த மெஷின் அக்செப்ட் பண்ணுது. ஒரு சில ஏடிஎம்னா இப்போ பழைய புது 100 ரூபா நோட்டும் உள்ள வயலட் கலரில் இருக்கிற நோட்டும் அக்செப்ட் பண்ணுது, பட் இந்த ஏடிஎம் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம், அது கொடுத்த உடனே இந்த கேஷ் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்படி தெரியாமல் கை வச்சிருந்தாலும் அது திருப்பி கட் ஆகிக்கும், டிரான்சாக்ஷன் டைம் நோட் ஆகிடும். இப்போ நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் இதை பண்ணி ஆகணும். கேஷ் ஸ்லாட் ஓப்பன் ஆகுது, வெறும் நோட்டை மட்டும் தான் நீங்கள் வச்சுட்டு கை எடுத்துக்கணும், திருப்பி வேற எந்த ஃப்ரெஷ்ஷாக எதுவும் நீங்கள் நோட் வைக்கக்கூடாது. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே இந்த கேஷ் ஸ்லாட் ஓப்பன் ஆகுது. ஒரு 500 ரூபீஸ் கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிட்டு கவுண்ட் ஆகுது. கவுண்ட் ஆனதுக்கப்புறம்
ஒரு ஒரு டினாமினேஷன்ல என்னென்ன இப்போ நூறுனா எத்தனை நூறு வச்சிருக்கேன், எத்தனை இரநூறு வச்சிருக்கு, ஐநூறு எத்தனை வச்சிருக்கு, ரெண்டாயிரம் எத்தனை வச்சிருக்குன்றது ஏற்ற மாதிரி டோட்டல் அமௌண்ட். இது இப்போ ஒரு நூறு, ஒரு இரநூறு, ரெண்டாயிரம்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு டோட்டல் அமௌண்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆட் மோர் கேன்சல் நூறு ஆகுதுன்றது கன்ஃபார்ம்னா இந்த அமௌண்ட் ஐநூறுரூவா தான் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் டெபாசிட் ஆகும். இல்லை இது கூட நீங்கள் இன்னும் சேர்க்கணும், இன்னொரு ஐநூறுரூவா வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் மோர் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கிறேன். தெரியும் இது மூலயமா நீங்கள் கார்ட்லெஸ் டெபாசிட் இது பண்ணலாம். இதுவே கார்டு டெபாசிட்னா நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து கார்டை போட்டோடனே இப்போ கார்ட்லெஸ் டெபாசிட்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்னாலும் கட்டலாம், ஐஓபியில் இருக்கிற எந்த அக்கௌண்ட்னாலும் கட்டலாம். கார்டு டெபாசிட்னா அந்த கார்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் கட்ட முடியும். கார்டு போட்டு நீங்கள் பின் நம்பர் அடிச்சிங்கன்னா அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பணம் ஏற்றுறது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பணம் கட்டுறது கேஷ் டெபாசிட்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ. தேங்க்யூ.